2019 நாடாளுமன்ற தேர்தல் ஜனவரி பிறகு எந்த நேரத்திலும் வரலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தனியாக 2 சட்டமன்றங்களுக்கு மட்டும் தேர்தல் நடத்துவது, இது தேர்தல் ஆணையத்துக்கும் தேவையற்ற வேலை, அவசியமற்ற பொருளாதார செலவு, தேவையில்லாமல் வந்து அந்த பகுதி மக்கள் மத்தியில் நடைபெற்று வரக்கூடிய அரசு வேலைகளுக்கும் வந்து தடை வரும். அதனால் தேர்தல் ஆணையம் வந்து இந்த இடைத்தேர்தல்களை 2019 நாடாளுமன்ற பொதுத்தேர்தலோடு நடத்தலாம் என்பது தான் என்னுடைய கருத்தாகும். பொதுப்பட்டியலில் மூணு பிரிவு வந்து அதாவது சில பேர் இழிவை காலங்காலத்துக்கும் சுமந்து கொள்ளுவதிலே அவர்களுக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. தலையிலிருந்து கால் வரையும் மனத்தை பூசிக் கொள்வதிலே விருப்பம் இருக்கக்கூடியவர்களோடு நாங்கள் உடன்பட முடியாது. தேவேந்திரகுல வேளாளர்கள் வரலாற்றில் ஒரு உன்னதமான நிலையில் இருந்தவர்கள். தொல்காப்பியத்திலேயே மருதநல மக்கள் என்று பெருமைப்பட குறிப்பிடப்பட்டவர்கள் தான் இன்றைய தேவேந்திரகுல வேளாளர்கள். அவர்களுடைய நிலங்களை எல்லாம் பறித்து கொண்டு அவர்களை வறியவர்கள் ஆக்கிவிட்டு அவர்கள் மீது இப்பொழுது ஆதிராவிடர்கள் அறிஞர்கள் என்று தேவையற்ற முத்திரையை குத்தி அந்த மக்களை சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் பொருளாதார தளத்திலும் ஒடுக்கப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. சமூக நீதி என்ற பெயரால் திராவிட இயக்கங்கள் செய்த மிகப்பெரிய மோசடியால் இந்த சமூகம் 70 காலத்தும் அல்ல 700 காலம் மிக பின்தங்கி போய்விட்டது. இடஒதுக்கீடுகள் சட்ட ரீதியாக இல்லாமல் இருந்தாலும் கூட நிச்சயமாக தங்களுடைய திறமையினுடைய அடிப்படையில் பல பேர் இதை காட்டிலும் மருத்துவர்களாக, வழக்கறிஞர்களாக, பொறியாளர்களாக, ஐஏஎஸ்களாக நிச்சயமாக வந்திருப்பார். ஆனால் தங்களுடைய தேர்தல் வசதிக்காக, வாக்கு வங்கிக்காக, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த சமூக நீதியை ஒரு மோசடியாக பயன்படுத்துகிறார் என்று நான் குற்றம் சுமத்துகிறேன். ஜோதிபா காலத்தில் இருந்து இடஒதுக்கீடுகள் என்பது ஏறக்குறைய 100 காலத்துக்கு முன்பு ஆங்கிலேயருடைய காலத்தில் எல்லா படிகளும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு போன நேரத்தில் அந்த இடஒதுக்கீடுகளுக்கு சேர்க்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிருக்கும். இன்று அதற்கான அவசியம் இல்லை. அதுவும் குறிப்பாக வந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் இந்த சலுகைகளை காட்டிலும் தங்களுடைய அடையாளமே மிகப்பெரிய முக்கியத்துவம் உயிராக மதிக்கிறார்கள். எனவே தான் தேவேந்திரகுல வேளாளர்கள் இன்று இருக்கக்கூடிய பட்டியல் பிரிவில் இருந்து இதர பிற்படுத்தோர் பட்டியலுக்கு மாற வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். நிச்சயமாக மத்திய அரசும் மாநில அரசும் இதற்கு செவி சாய்க்கும் என்று நம்புகிறேன். இதையெல்லாம் கணக்கிலே கொள்ளாமல் திருமாவளவன் அந்நிய நாட்டினுடைய உதவியோடு, அந்த தொண்டு நிறுவனங்களுடைய உதவியோடு தூண்டுதலுக்கு ஆளாகி ஏற்கனவே 2003-04 தேவிதா அவர்கள் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்த பொழுது சில நிறுவனங்களுடைய டெல்லியிலே மையமாக கொண்டு இயக்கக்கூடிய சில நிறுவனங்களுடைய உதவியோடு பெயரை மட்டும் மாற்றிக்கொண்டார். இப்பொழுது ஏறக்குறைய 40 முன்பு மீனாட்சிபுரத்திலே ஒரு சில குடும்பங்களிலே நடைபெற்ற அந்த மதமாற்றத்தை ஏதோ உலகளவில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தைப் போல, எப்படி இந்த ராமர் பிள்ளையினுடைய மூலிகை பெட்ரோல் மோசடியோ அதே போல் ஒரு மோசடியான ஒரு அறிக்கையை சமர்ப்பித்து அவர் வந்து இதில் டாக்டர் பட்டம் வாங்க முயற்சிக்கிறார். இது இதைவிட கிட மோசடியானது எதிர்க்க முடியாது. அதுவும் குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர்களுடைய மையமாக வைத்து செய்யக்கூடிய இந்த ஆராய்ச்சி, இது ஆராய்ச்சி அல்ல, இது ஒரு பெரிய மோசடி. இதற்கு வந்து நிச்சயமாக மனோன்மணியம் சுந்தரநாதன் பல்கலைக்கழகம் இசையாது. இதுவரையிலும் அவருக்கு பட்டம் வழங்கவில்லை, ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்திருக்கிறார்கள். இதை வந்து மறுபரிசீலனை செய்ய நாங்கள் வந்து மனோன்மணியம் சுந்தரநாத் பல்கலைக்கழகத்துக்கு எழுதியிருக்கிறோம். மீறி கொடுத்தால் சுந்தரநாத் பல்கலைக்கழக துணைவேந்தரையும் அந்த பேராசிரியரும்
அது ஆய்வறிக்கையை கண்டவர்களையும் நீதிமன்றத்திலே நிறுத்துவோம். திரைப்பட நடிகர்கள் வந்து வரிசையாக கட்சியை ஆரம்பிக்கிறாங்க சார், அது சொல்லுங்க. திரைப்பட நடிகர்கள் வந்து வரிசையாக கட்சியை வரைக்கும் பண்ணிருக்கிறாங்க. ஓய்வு பெறுகின்ற பொழுது அவர்களுக்கு வந்து கொஞ்சம் வேறு இடங்கள் தேவைப்படுகிறது அரசியல்.